வடை செய்ய போகிறோம். எறா வடை செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்ப்போம். எறா 250 கிராம் எடுத்திருக்கேன் நான். வெள்ளரா, அதுக்கு ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, பூண்டு, பெருஞ்சீரகம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய், அது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ வந்து நம்ம எறாவை வந்து வானலில் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். எறாவை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வானலில் போட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கணும். அதில் போடுறதுக்கு பொட்டுக்கடல மாவு ஒரு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடல போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ வானலில் வெறி வானலில் இந்த இறா எதுக்குன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் இருக்கிறதுக்கு தான் அந்த வானலில் இறா போட்டு இந்த தண்ணி விடுது பாருங்க. தண்ணியே இல்லாத போட்டால் தண்ணி விடுது. ஏறாவில் இந்த தண்ணி எல்லாம் சுண்டட்டோம். தண்ணி சுண்டுச்சு. ஒரு 5 நிமிஷம் அந்த ஏறாவை வதக்கினா போதும். அதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் காரத்தூள் போட்டுருக்கோம். பச்சை மாவை வேற போட்டிருக்கோம், இதில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால் நமக்கு காரம் கம்மியாக போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை ஆற வச்சு மிக்சியில் போடணும். இதை வந்து ரொம்பலாம் ஓட விடக்கூடாது. 1-2 சுத்து மிக்சியில் போட்டு செஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தையும் வெங்காயம் அதையும் ஒரு சுற்றி சுற்றி போட்டு இதையும் ஒரு அரை அரைச்சி அப்படியே போட்டு இதை வந்து நம்ம கட்லெட் மாதிரியும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வடையாகவும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பூண்டு சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மல்லித்தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொட்டுக்கடல மாவு போட்டுக்கலாம். இது
இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சின்ன ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் அரை டீஸ்பூன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகு. இப்போ இது தட்டி போட்டுக்கலாம், எண்ணெய் சூடாகிடுச்சு, வடையை தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் இப்படி வச்சும் தட்டிக்கலாம், வேணா இப்படி வச்சும் தட்டிக்கலாம். கையில் நான் இப்படி போடுறேன், கல்ல வடை மாதிரி போடுறேன். தீயை சிம்மில் வச்சிக்கலாம். வடை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எறா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.